Hey guys, welcome to Anita Sambath Vlogs. நீங்க டாமினோஸ் தான் போறீங்கன்னா வந்து garlic bread sticks வந்து சாப்பிட்டுருவீங்க. பட் அது வந்து பயங்கர ரிச்சா சூப்பரா வந்து அவங்க செஞ்சிருப்பாங்க. அதையே வந்து நார்மலா வீட்டுல கிடைக்கக்கூடிய பிரெட் ஸ்லைசஸ் இருக்குல்ல, அதுல இருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா இது வந்து எக்ஸாக்ட்லி டாமினோஸோட டேஸ்ட் வந்து இருக்காது, பிகாஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் வந்து நிறைய விஷயங்கள் ஆட் பண்றாங்க. ஆனா நார்மல் பிரெட்ல ஒரு சில இன்கிரீடியன்ஸ் வீட்டுல இருக்கிறத மட்டும் வச்சு ஓரளவுக்கு அந்த டேஸ்ட்டை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு பிரெட் ஸ்டிக்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அஞ்சு பிரெட் வச்சிருக்கேன். நீங்க ஒரே ஒரு பிரெட் இல்ல ரெண்டே ரெண்டு பிரெட்ல கூட செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பட்டர் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் கார்லிக் வச்சிருக்கேன். அண்ட் கார்லிக் வந்து இடிக்கிறதுக்காக இந்த இடிக்கிற பேர்ல வச்சிருக்கேன், இந்த கல்லு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கார்லிக்கையும் பட்டரையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு ஒரு சின்ன கப் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன், ஸ்பூன் போட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் சீசனிங் வச்சிருக்கேன் அண்ட் சில்லி ஃபிளேக்ஸ் வச்சிருக்கேன். இது ரெண்டும் வந்து ஜென்ரலா நம்ம பீஸா ஆர்டர் பண்றோம் அப்படின்னா இது வந்து கூட கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒன்னு ரெண்டு பேக்ஸ் வந்து நம்ம சேர்த்து வச்சிட்டோம்னா இது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா தனியாவே ஆர்கானிக் வந்து கடையில வந்து தனியாவே கிடைக்குது, இட்டாலியன் ஸ்பைசஸ் சொல்லிட்டு கிடைக்குது, நீங்க அப்படியே வாங்கிக்கலாம். ஆனா இது ரெண்டுமே எங்களால முடியாதுன்னா நீங்க ஆர்கானிக் ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேஸ்ட்ல மட்டும் டிஃபரன்ஸ் வரும், இது போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிதான். சோ வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த சில்லி ஃபிளேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லைன்னா நீங்க வந்து இது கம்ப்ளீட்டா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது தேவையே கிடையாது, இருக்குன்றதால நான் போடுறேன். ஒருவேளை இது போடணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டுல இது இல்லை அப்படின்னா குண்டு மிளகா இருக்குல்ல, அந்த குண்டு மிளகா எடுத்து மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சீங்கன்னா இந்த சில்லி ஃபிளேக்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். இது ரெண்டையும் நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து இதை பட்டர் போட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணிட்டா பெஸ்டா இருக்கும். இது வந்து எண்ணெயில பண்ண முடியாது, பட்டர் இருந்தாலும் இது பண்ண முடியும். இது மாதிரி இது ஹீட் பண்றதுன்னா எண்ணெயில பண்ணலாம், ஆனா கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பா இல்ல, பட்டர் வந்து அவசியம். ஸோ இப்போதைக்கு இது வந்து பட்டர்ல ஹீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டரை ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா அது கருகி ஒரு நெய்யும் இல்லாம இதுவும் இல்லாம ஒரு டேஸ்ட்டுக்கு வந்துடும். ஏன் முன்னாடியே வந்து ஹீட் பண்ணுறோன்னா அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், கட் பண்ண அதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால தான் இது வந்து ஒரு ஹாஃப் குக் பண்ணால் போதும், ஃபுல்லாக குக் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம திரும்பி இதை பட்டர் போட்டு திரும்பியும் நம்ம ஃப்ரை பண்ண தான் போகிறோம். சும்மா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது ஒரு ஹாஃப் குக். ஓகே, இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக குக் பண்ணணும் அவசியமே இல்லை, 20% அப்படி குக் பண்ணால் கூட போதும். இந்த பிரெட் ஸ்லைசஸ் வந்து இப்போ ஆறட்டும். இது ஆறுற கேப்பில் வந்து நம்ம கார்லிக் அண்டு பட்டரோட பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு பிரெட்டுக்கு வந்து ஒரு 1.5 பூண்டு வந்து போதும். ஸோ 5 வச்சுருக்கோம், சும்மா ஒரு குத்துமதிப்பு ஒரு 7 பூண்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோலாம் ரொம்ப காட்டமாகிடும் இல்லைன்னா. இப்போ இதை வந்து ஒன்று மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அம்மியில் வச்சு கிரைண்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த கேரட் துருவும் இல்லை அதை வச்சு துருவிக்கலாம். நான் வந்து இதை இடித்து பேஸ்ட் ஆக்க போகிறேன், ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்கனால இந்த மிக்சியில் பேஸ்ட் ஆகாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட்டை வந்து நான் ஒரு கிண்ணத்துக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நான் வந்து பட்டர் ஆட் பண்ண போகிறேன். எவ்வளோ பட்டர் உங்களுக்கு பிடிக்குமோ, எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து அவ்வளோ போட்டுக்கலாம். நிறைய பட்டர் சாப்பிட்றவங்க நிறையவே போட்டுக்கலாம். பட்டர் நான் கொஞ்ச நேரம் வெளியே வச்சாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்குது, கெட்டியாக இல்லை. நான் வந்து இப்போ இவ்வளோ பட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டரில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்குது, உப்பு இல்லாத வெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கணும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டோட வாசனை வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது, ஸோ வந்து இன்னொரு இவ்வளோ ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ இதில் வந்து ஃப்ளேவரிங்காக கொஞ்சமாக கொஞ்சோண்டு இவ்வளோதான் இவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். இது விதையில் கூட போடல, வெறும் அந்த தூள் தான் போட்டிருக்கேன். அண்ட் ஆரோக்கியனோவில் கொஞ்சமாக, இது வந்து நம்ம லாஸ்ட்டாக தூவி சாப்பிட்றது, சும்மா ஃப்ளேவரிங்காக போடுறேன். இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, கொத்தமல்லி இருந்தாலே போதும், கொத்தமல்லி கூட நீங்கள் கட் பண்ணி போட்டு செய்யலாம். ஓகே, எதிர்த்து ஃப்ரிட்ஜில் வந்து சீஸ் இருந்தது, சீஸ் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், அதனால் இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வேணாம்னா இல்லை இல்லைன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஒரு கியூப் இருக்குது, வந்து நான் துருவிக்கிறேன் இப்போது. ஓகே, இப்போ வந்து நம்ம பிரெட் ஸ்டிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால் வந்து ஸ்டிக் ஸ்டிக்காக நம்ம பிரெட்டை வந்து கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சைடில் இருக்க ரெண்டு கார்னரை மட்டும் கட் பண்ணிடணும். எதுனா ஒரு பக்கம் வந்துட்டு வளைஞ்சிருக்கும், அந்த சைடும் அதுக்கு ஆப்போசிட் சைடும் கட் பண்ணிடுங்க. மீதி ரெண்டு சைடு வந்து கட் பண்ணணும் அவசியம் கிடையாது. எனக்கு இது மீட் கட் பண்ணுற சிசர் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பண்ணுறேன். கத்திலேயே மொத்தமாக சேர்த்து 5 கட் பண்ணிடுங்க. இப்போது ரெண்டு கார்னர் மட்டும் பண்ணோடனே இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட் ஒரு லைன், இப்போ ஸ்ட்ரெயிட் ஒரு லைன் இருக்கும், இதை 3 வந்து கட் பண்ணிக்கோங்க.
நம்ம டோஸ்ட் பண்ணனால தான் கொஞ்சமா அது ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லனா வழவழன்னு இருக்கும் இந்த மாதிரி மீதி எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு எல்லா garlic sticks வந்து ரெடி சாரி பிரெட் ஸ்டிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த பேஸ்ட் இருக்குல இந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ண போறோம் நிறைய பட்டர் garlic பிடிக்கனா திக்கா அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோ பிடிக்காதனா லைட்டா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸ்லயும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா ஸ்லைசஸ்லயும் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நான் வந்து 4 பண்ணிருக்கேன் உங்களுக்கு எப்படி காட்டுறேன் அடுப்பு வந்து நம்ம முன்னாடி ஆன் பண்ணிட்டா ப்ரீ ஹீட்ல தான் இருக்கு இதல வந்து பட்டர் போட்டுக்கறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆப்போசிட் சைடா மூடி வைக்கறேன் நம்ம அப்ளை பண்ண சைடு வந்து கீழ போற மாதிரி நான் வந்து க்ளோஸ் பண்றேன் ரொம்ப ஹைல இல்ல சிம்ல தான் இருக்கு ஏனா அந்த பூண்டு வந்து தீஞ்சு போன மாதிரி ஆயிடும் அப்படி போச்சுனா டேஸ்டா இருக்காது ஓகே உடனே நான் வந்து ஒரு 1 மினிட் கூட விடல 30 செகண்ட்ஸ் தான் விட்டுறேன் இப்போ திருப்பி போட்டுக்கறேன் இல்ல பூண்டெல்லாம் வந்து கருகி போயிட்டு டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ வந்து இந்த சீஸ் அது மேல போடுறேன் ஓகே இது மேல தான் இப்போ சீஸ் போட்டுக்கேன் இந்த சீஸ் மெல்ட் ஆறதுக்கு நல்ல சிம்ல வச்சு லைட்டா க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே மூடி ஒரு 30 செகண்ட்ஸ் தான் வச்சேன் அந்த சீஸ் வந்து நல்லா தொட்டா மெல்ட் ஆற மாதிரி இருக்கு ஃபுல்லா மெல்ட் ஆகல பட் தொட்டா நல்லா கிளைடிங்கா போகுது இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம அதை வெளிய எடுத்துறலாம் ஸ்டிக்ஸ் வந்து வெளிய எடுத்துட்டோம் இத வந்து நீங்க இப்படி ஸ்லைஸ் பண்ணி கூட நீங்க மேலே மேலே வச்சு கூட மெல்ட் பண்ணி சாப்பிடலாம் அண்ட் இப்போ இது மேலே வந்து இந்த ஆர்கானோ போட போறோம் இதுதான் அதோட லைஃப்னு சொல்லலாம் டேஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு அது போட்டு சாப்பிடும்போது சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைப்பட்டா ஓகே garlic bread sticks ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நாங்கள் மீதியில் நிறைய வச்சுருக்கோம் நிறைய செஞ்சு நாங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை